நாட்டின் 75வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொருளாளரும் முன்னாள் அமைச்சருமான திண்டுக்கல் சீனிவாசன் அனைத்து மதத்தினரும் பங்கு பெற்ற சமபந்தி நிகழ்ச்சியை துவக்கி வைத்து பொதுமக்களுடன் அமர்ந்து உணவருந்தினார். கோட்டை மாரியம்மன் கோவிலில் சுவாமி தரிசனம் செய்து கோவில் நிர்வாகத்தினரின் மரியாதையை ஏற்றுக்கொண்ட கழக பொருளாளர் அனைத்து மதத்தினரும் பங்கு பெற்ற பிரம்மாண்டமான சமபந்தி விருந்தை துவக்கி வைத்து பொதுமக்களுக்கு உணவு பரிமாறினார். பின்னர் மக்களுடன் மக்களாக அமர்ந்து உணவு அருந்திய அவர் மாற்றுத் திறனாளிகள் மற்றும் ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகளையும் வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் மாநகராட்சி எதிர்க்கட்சித் தலைவர் சி.எஸ். ராஜ்மோகன், திண்டுக்கல் மேற்கு மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் பாரதி முருகன் மற்றும் நகர ஒன்றிய பகுதிகளாக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் முன்னாள் அமைச்சர் காமராஜ் தேசிய கொடியை ஏற்றி வைத்தார். கழக நிர்வாகிகள் மற்றும் திரளான தொண்டர்கள் நிகழ்ச்சியில் பங்கேற்றனர். புதுக்கோட்டை மாவட்டம் முராலிமலையில் உள்ள சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் முன்னாள் அமைச்சர் சி. விஜயபாஸ்கர் தேசிய கொடியை ஏற்றி வைத்தார். தொடர்ந்து தனியார் பள்ளியில் நடைபெற்ற சுதந்திர தின நிகழ்ச்சியில் பங்கேற்றார். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூரில் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் மான்ராஜ் வெள்ளைப்பட்டி ஊராட்சி மன்ற அலுவலகத்தில் தேசிய கொடியை ஏற்றினார். தொடர்ந்து அரசப்பட்டியில் நடைபெற்ற கிராம சபை கூட்டத்தில் பங்கேற்று மக்களின் குறைகளை கேட்டறிந்தார். சேலம் மாவட்டம் புறநகர் மற்றும் அதிமுக மற்றும் ஆத்தூர் நகர அதிமுக சார்பில் சுதந்திர தின விழா கொண்டாடப்பட்டது. சேலம் புறநகர் மாவட்ட அதிமுக செயலாளர் இளங்கோவன், ஆத்தூர் சட்டமன்ற உறுப்பினர் ஜெயசங்கரன் ஆகியோர் தேசிய கொடி ஏற்றி வைத்து அன்னதானம் வழங்கினர்.